குன்னூர் வெலிங்டன் ராணுவ மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் அவரது மனைவி உள்ளிட்ட 13 பேரின் உடலுக்கு முதல்வர் ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். மலர் வளையம் வைத்து சல்யூட் அடித்தார். புதுச்சேரி கவர்னர் தமிழிசை அஞ்சலி செலுத்தினார். இதைத் தொடர்ந்து அமைச்சர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அத்தனை ராணுவ வீரர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு வந்திருக்கிறேன். நினைக்கவில்லை அவர்களுக்கு செலுத்துவது என்பது நாட்டு பற்றோடும் இந்த நாட்டின் சேவை செய்வதுதான். நாம் அவர்களுக்கு செலுத்தும் அஞ்சலியாக இருக்க முடியும். முப்படைகளின் ஒருமித்த தளபதியாக திரு பிபின் ராவத் அவர்கள் மிக சிறப்பாக செயலாற்றினார். ஒவ்வொரு ஒவ்வொரு நொடியும் அவர் இந்த நாட்டிற்காக செலவு செய்திருக்கிறார். ஆக நோய் நொடி இல்லாமல் ஹெலிகாப்டர் நொறுங்கி அவர் உயிரிழந்தார் என்று செய்தியை கேட்கும்போது நமது நெஞ்சமே நொறுங்கி விட்டது. அதனால்தான் ஓடோடி வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தலாம் என்று வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லை, உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற கேப்டன் வருண் அவர்களையும் இப்போ பார்த்து விட்டு வந்திருக்கிறேன். அவர்களுக்கு ஒரே ஒரு மருத்துவர் என்ற வகையில் ஆறுதல். அவர்களோட முக்கிய உறுப்புகள் எல்லாம் நன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் உயர் சிகிச்சைக்காக அவர் அனுப்பப்படுகிறார். இப்பொழுது இருக்கும் ஒத்தை பிரார்த்தனை அவர் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதுதான். அங்குள்ள மருத்துவர்களிடையே சென்று பேசிவிட்டு வந்திருக்கிறேன். இந்த நாட்டிற்கு நாம் பாதுகாப்பாகவும் சேவையாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நிமிடத்தில் நாம் இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு தள்ளது.